அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் புகழிற்கு சொந்தக்காரனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். சென்ற பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இறுதி ஹஜ் செஞ்சாங்க, அதனை தொடர்ந்து எப்படி உரை நடத்தினாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த பகுதியில் அவர்கள் வந்து அதற்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணினாங்கன்றதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு பண்ணின்றது முழுமையேறிடுச்சு. அவர்களுடைய அந்த அழைப்பு பணி முழுமை அடைஞ்சவுனே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாங்கன்ற பல செய்திகளை முன்னெச்சரிக்கையாக இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணமா சொல்லலானா, ஒவ்வொரு மாத ரமலான்லையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் தான் இத்திகாஃப் இருப்பாங்க. ஆனா அந்த இறுதி ஆண்டுல இருக்கக்கூடிய ரமலான்ல கடைசி 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆனை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு 2 குர்ஆனை வந்து ஓதி காட்டினாங்க. அது மட்டுமா, ஜம்ரே அக்கபாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தில் சொல்றாங்க, என் கிட்ட இருந்து நீங்க ஹஜ்ஜோடைய வழிகளையும் ஹஜ்ஜோடைய அந்த கடமைகளை நீங்க கத்துக்கோங்க, ஏன்னா அடுத்த ஆண்டு நான் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனை தொடர்ந்து அந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 12 சூரா நஸ்ரி எடுக்கப்படுது. இதுல இருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போறாங்கன்றது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபருடைய மாதம், அந்த சஃபருடைய மாதத்தில் உஹத் மலைக்கு போயிட்டு அங்கே போய் ஷஹீதுகளுக்காக அழுது அழுது துவா செய்கிறாங்க. இறைவன் கிட்ட கெஞ்சி துவா செய்கிறாங்க ஷஹீதுகளுக்காக. உடனே வராங்க, நேராக வந்து மிம்பரில் ஏறிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களே என்னை வந்து நீங்கள் வந்து பற்றி பிடிச்சுக்கோங்க, நான் முன்னாடி போகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சாட்சியால் நான் இருப்பேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாருங்க இந்த உலகத்துடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கான சாவி எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்க எல்லாமே இணை வைப்பாளர்களாக ஆகிருவீங்க, நான் பயப்படல, எங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவீங்களோன்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சஃபருடைய மாசத்துல ஒரு ஜனாசாவை போய் அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. ஜன்னத்துல் பக்கியில அடக்கம் செஞ்சுட்டு வர இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தலைவலி, இந்த தலைவலியின் காரணமாக அவங்களுடைய உடல்ல இருந்து அவங்களுக்கு வந்து அனல்லாம் வெளியாகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க தலைப்பாகைக்கு மேலே அனல் தெரியுது, அந்த அளவுக்கு கடுமையான தலைவலி. இந்த நோயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13-14 நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில கழிச்சாங்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த மௌத்துடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கை, அவங்க கேட்பாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து நான் யார் வீட்டில் இருப்பேன், அடுத்து யார் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அவங்கள ரசூலுல்லாஹை தாங்கி பிடிச்சது போல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் விடுவாங்களாம். அப்போ அந்த இறுதி நாட்கள், இறுதி வாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் தான் கழிச்சிருக்காங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ஷிஃபாவாயிரணும், அவங்களுடைய உடல் நோய்கள் சரியாயிரணும்னு சொல்லிட்டு சூரா ஃபலக், சூரா நாஸ், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அனைத்து துவாக்களையும் ஓதி ஓதி விடுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துடைய 5 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உடல் அவ்வளவு வந்து கடுமையான நோய், ரொம்ப கடுமையான நோய். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து என் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் மக்கள்கிட்ட பையத் வாங்கணும், அவங்கக்கிட்ட நான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதே போல 7 கிணற்றுலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு பெரிய பாத்திரத்தில் உட்கார வச்சு அவங்க மேலே அந்த தண்ணீரை ஊற்றுறாங்க. அந்த தண்ணியை ஊற்றினோடனே அவங்களுடைய உடல்லேருந்து அண்ணல்லாம் வெளியாகுது. உடனே ஒரு பெரிய போர்வை போர்த்திக்கிட்டு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. போனோடனே அங்கே போயிட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யாருமே யூத கிறிஸ்துவர்கள் மாதிரி ஆயிடாதீங்க, ஏன்னா அவர்கள் எல்லாமே வந்து தன்னுடைய இறை தூதருடைய அந்த கபரதை வணங்கும் இடமா ஆக்கிட்டுருக்காங்க, அதுபோல் என்னுடைய கபரை நீங்கள் வணங்கும் இடமா ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் தொழுகை வந்து நல்லா பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் யாருக்காவது ஒரு அநியாயம், நான் யாருக்காவது ஒரு தவறு செஞ்சுருந்தேன்னா அதுக்கு நீங்கள் இப்பயே என்னை பழி தீர்த்துக்கோங்க, நாளை மறுமையில் என்னை தலை குனிய வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி எழுந்தியா, ரசூலல்லாஹ் நீங்கள் எனக்கு 3 பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த ஃபலில் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, ஃபலிலே அவங்களுக்கான உரிய தொகையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அன்சாரிகளை பற்றி அவங்க வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நான் அன்சாரிகளை வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, நல்ல முறையில் அவங்களோட நடந்துக்கோங்க, ஏன்னா அன்சாரிகள் என்னுடைய ஈரலும் இருதயமும் ஆவார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னுடைய ஊர், நான் பிறந்த என்னுடைய ஊர் என்னை விரட்டி அடிக்கும்போது எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அன்சாரி சஹாபக்கள், அவர்களை நல்ல முறையில் பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு ஹமா மறுமையா அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கிறான், அதற்கு அந்த மனிதர் மறுமையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லா, என் தாயும் தந்தையும் உங்களுக்கே அர்ப்பணம் யா ரசூலல்லா என்று சொல்கிறாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் ஒரு மாதிரி ஆடி போயிடுறாங்க, என்ன ரசூலல்லா என்ன சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு மறுமையாக உலகமானு அல்லாஹ் கேட்குறான், அவர் மறுமையை தேர்ந்தெடுத்துட்டார், இதுக்கு ஏன் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குழம்பி போயிருந்தாங்க. அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும்போது நாங்களே கொஞ்ச நேரம் என்ன ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சோம், ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்தின் போதுதான் தெரிஞ்சிச்சு, இது ஒரு முன்னெச்சரிக்கையா எங்களுக்கு சொல்லி இருக்காங்க, அது அங்க யாருக்குமே புரியல, அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு பொருளாலும் சரி நட்பாலும் சரி எனக்கு வந்து ஒரு உற்ற தோழனாக இருந்ததுன்னா அது அபுபக்கர் மட்டும்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாவுக்கு அடுத்ததாக எனக்கு ஒரு உற்ற தோழன் நான் தேர்ந்தெடுக்கணும்னா அது அபுபக்கரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த மரணத்துடைய 4 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்களை கூப்பிட்றாங்க, வாங்க என்கிட்ட வந்து வந்து பையத்தை எழுதிட்டு போங்க, என்கிட்ட வந்து பையத்தை எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே ஒரு மக்கள் கூட்டமாக இருக்காங்க, இருந்ததில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு வேணா ரசூலுல்லாவே உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஏன் அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு நம்மளே பார்த்துக்கலாம், வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாவே கேட்டுட்டாங்க எப்படி நம்ம கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க போகிறாங்க. அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 1, யூத கிறிஸ்துவர்கள் வந்து அரபு நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றொன்று என்னென்னா, இப்போ இந்த அரபு நாட்டுக்கு வரவங்க நான் எப்படி உபசரிச்சனும், நான் எப்படி அவர்கள்கிட்ட பார்த்துக்கிட்டனும், நல்ல முறையில் நடந்துக்கிட்டனும், அது போல் நீங்களும் அவங்கள உபசரிக்கணும், நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹுடைய நாட்டம் பாருங்க, அந்த 3வது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துட்டாங்க, ஆனாலும் அறிவிப்பாளர் சொல்றாங்க, இப்போ இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒன்றுதான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. 1 என்னன்னு, அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, இன்னொன்று தொழுகையில உறுதியாக இருக்கணும், தொழுகையை பற்றி பிடிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் அனுப்பப்பட்ட அந்த போரை பத்தி பேசியிருப்பாங்கன்றது, இந்த 3ல கண்டிப்பா ஏதாவது ஒன்றுதான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்றைய மஹ்ரீபுடைய தொழுகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் முர்சலாத்தி உர்ஃபா அப்படின்ற அந்த சூராவை ஓதி மஹ்ரீப் தொழுகை தொழ வைக்கிறாங்க. இஷாவுடைய நேரத்தில் அவர்களுடைய நோய் இன்னும் கடுமையாகுது, அவர்களால் எழுந்திருக்க கூட முடியலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏஞ்சி கேட்பாங்க, அம்மா ஆயிஷா என்னம்மா மக்கள்லாம் தொழுதுட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, இல்லையா ரசூலுல்லாஹ், யாருமே தொழுவலை அப்படின்னு சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் போய் தண்ணி எடுத்துருவாங்கம்மான்னு சொல்லுவாங்க, அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் உழு செஞ்சுட்டு போகலான்னு முன்னாடி வருவாங்க, வந்து அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க.
அந்த மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்திரிப்பாங்க. ஏந்திரிச்சு கேட்பாங்க, ஆமா ஆயிஷா மக்கள் தொழுதுட்டாங்களாமான்னு. மறுபடியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இல்லை யார் ரசூலா, யாருமே தொழுவில் யார் ரசூலான்னு சொன்னவுனே. அப்போ ரசூலாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் முழு செய்வாங்க, செஞ்சுட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அபுபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இப்போ போய் அபுபக்கர் என்னுடைய தந்தையை சொன்னால் ஏதாவது மக்கள்லாம் ஒரு மாதிரி நினச்சிக்க மாட்டாங்களா, மற்றவங்களும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களான்னு ஒன்னே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபுபக்கரை மட்டும் நீங்கள் தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி ஜாஃபிர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யாரும் இணை வைப்பாளர்களாக மரணிச்சிடாதீங்க, அதை நான் விரும்பவில்லை என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியா 1 நாட்களுக்கு முன்னாடியான்னு தெரில இந்த சம்பவம் நடக்குது. என்ன இந்த கடுமையான நோயிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தன்னுடைய திரையை அகற்றிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க லுஹருடைய தொழுகை வச்சுட்டு இருக்காங்க. பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர்றாங்க. சரி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல்லா வராங்களாட்டுக்குன்னு கொஞ்சம் இப்படி நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா சைகையால வேணாம் நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கூட்டிட்டு போன 2 பேர்ட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி போய் நான் அபுபக்கருக்கு பக்கத்துல உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உட்கார வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை வைக்க அபுபக்கர்ல அவங்க தக்பீரை மட்டும் சத்தமா சொல்றாங்க, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. இறுதியாக மரணத்துடைய அந்த 1 நாளைக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கிட்ட இருந்த அனைத்து அடிமைகளையும் விடுவிச்சிடுறாங்க. தான் கிட்ட இருந்த அனைத்து பொற்காசுகளையும் அவங்க வந்து சதக்கா செஞ்சிடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்றாங்க. அன்றைய இரவு அவர்களுடைய வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விளக்கில் எண்ணெய் தீந்து போயிருது. இப்போ ஐஷா ரலியல்லாஹு ஒரு பொண்ணை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி அண்டை வீட்டார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுறாங்க. அடுத்து அந்த மரணத்துடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய நேரம் நல்லா ஏஞ்சி வெளியே வராங்க. அந்த திரையை அகற்றிட்டு பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர்ந்து போகிறாங்க. எவ்வளவு சிரமம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இன்னல்களுக்கு பிறகு மக்கள் இப்படி தொழுகைக்கு அணி அணியாக அலையலையாக ஒரு வரிசையில் வந்து நிற்கிறத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர்ந்து போகிறாங்க. சரி ரசூலுல்லாஹ் வராங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் இப்படி நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க. இடம் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் வேணாம் நீங்கள் தொழுகையை வந்து முழுமைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்குள்ளே போயிடுறாங்க. இந்த ஃபஜருடைய தொழுகையை பார்த்து மகிழ்ந்த அண்ணலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த லுஹருடைய நேர தொழுகையை கிடைக்கவில்லை. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்கிறாங்க, அம்மா ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே வெளியே ஓடி வராங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு சிரித்த நிலையில் வெளியே வராங்க. இதை பற்றி பிறகு ஒரு முறை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருப்பாங்க, என்னம்மா ஃபாத்திமா இந்த மாதிரி அத்தாவை கடைசியாக கூப்பிட்டு பேசினாங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம் இந்த நோயிலே என்னுடைய மரணம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அழுதுகிட்டே வந்தேன், அப்போ அத்தா என்னை மறுபடியும் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அடுத்த மறுமையில் நீ தான் என்னை முதல்ல வந்து பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டு நான் வந்து சிரிச்சுட்டே வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதற்கு பிறகு தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு அறிவுரை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒவ்வொரு மனைவிமார்களையும் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து அறிவுரை செய்கிறாங்க. அன்றைய நாள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அம்மா ஆயிஷா கைபரில் அந்த பெண்மணி கொடுத்த அந்த உணவை நான் வந்து அந்த உணவை சாப்பிட்ட இல்லையா, அதனுடைய அந்த விஷத்தை நான் இப்போ உணர்றேன். அந்த விஷத்தின் காரணமாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் துண்டு துண்டாக போகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான காய்ச்சல், கடுமையான உடம்பு முடியாமல் இருக்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் அவர்களுக்கு வந்து அந்த மரணத்துடைய அந்த நேரம் என்பது வருது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் அவர்களுடைய முகத்தில் போர்வை பூத்திருந்துச்சுன்னா அதை எடுத்தெடுத்து விட்டுருவாங்களாம். அதை எடுத்தெடுத்து விட்டுட்டு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், யூதர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், ஏன்னா அவர்கள் தங்களுடைய இறை தூதர்களுடைய கபரை வந்து வணக்க இடமா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அந்த இறுதி நேரம் என்பது, இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேரம் என்னுடைய கழுத்துக்கும் என்னுடைய நெஞ்சுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து படுத்திருந்தாங்க, அப்போ வந்து என் மேலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவங்க வராங்க, அவங்க கையில் ஒரு மிஸ்வாக் குச்சி வச்சுருக்காங்க. பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் பார்க்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உணர்ந்துக்கிறாங்க, சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிஸ்வாக் வேணுமாட்டுக்குன்னு. அந்த மிஸ்வாக்கை வாங்கி தான் வந்து கொஞ்சம் கடித்து அதை வந்து அதை கொஞ்சம் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பற்களை மிஸ்வாக் செஞ்சுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த பாத்திரத்தில் வாய்க்கு பிழிச்சிட்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக உண்ட உணவு என்றால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய எச்சில் தான். இதற்கு பிறகு இந்த மிஸ்வாக் பண்ணி முடித்தவுனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரு கைகளை உயர்த்துறாங்க. தன்னுடைய இரு கைகளை உயர்த்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உதடுகள் அசையுது. இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய காதை கிட்ட வச்சு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், உன்னுடைய அந்த கருணையான பார்வை என் மீது காட்டிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை உன்னுடைய நேசராக ஆக்கிக்கோ, உன்னுடைய உற்ற நண்பர்களில் ஒருவரை என்ன ஆக்கிக்கோ யாருலான்னு அகிலத்தின் அருட்கொடை பெருமானா சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பாயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்தா உதடுடைய அசைவுகள் நின்றுச்சு, ஏந்திய கரங்கள் இறங்கிருச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்துக்கிறாங்க. இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலஹி ராஜூ. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அகிலத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த அருட்கொடை உலகத்தை விட்டு சென்ற நாள். பிறகு இந்த செய்தி என்பது மதீனா நகரம் முழுக்க நொடி நேரத்தில் பரவிருது. அனைத்து சஹாபாக்களும் நிலை குலைஞ்சு போயிடுறாங்க. அவர்கள் வந்து ஏதோ சோகத்தில் வந்து ஆழ்ந்திருக்காங்க. இதை கேட்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு வழியில் என்ன நடக்குது எதுவுமே பார்க்கல. நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறைக்குள்ளே போகிறாங்க. போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. அவங்க முகத்தில் இருந்து அந்த துணியை விலக்கிட்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்களை கட்டி அணைச்சி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கே அர்ப்பணம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவர்களை கட்டி அணிச்சு முத்தமிட்டு சொல்றாங்க. அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க இல்லை, யாருமே அப்படி பொய்யா வததிங்களை கிளப்பாதீங்க, ஏன்னா எப்படி மூசா அலைஹி ஸலாம் தன்னுடைய இறைவனை பார்க்கறதுக்காக 40 நாட்கள் வந்து போயிருந்தாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்க, அவங்க மரணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை ஏந்தி கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆளுக்கு அவங்களை இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களை கட்டுப்படுத்துறாங்க. ஆனால் அவங்க கட்டுப்படவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மிம்பரில் ஏறி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டீங்களோ, அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று ஈமான் கொண்டீங்களோ, அவர்களுடைய மரணத்தையும் நீங்கள் உண்மைப்படுத்த தான் வேணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு இறை தூதர் தான். அல்லாஹு தாலாவே குரானில் சொல்லியிருக்கான், 3வது சூராவில் 114வது ஆயத்து அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறை தூதரை தவிர அவர்கள் வந்து இறைவன் கிடையாது. அவர்களுக்கு மரணம் என்பது ஏற்படும். இதற்கு முன்னாடி இருந்த இறை தூதர்களுக்கு இதே போல மரணம் ஏற்பட்டுச்சு. சிலர் வெட்டி கொலை செய்யப்படப்பட்டாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து நம்பணும். அவர்கள் வந்து மரணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா வந்து குரான்ல சொல்லியிருப்பான். அதை வந்து நம்ம புறக்கணிச்சோம்னா இதுல அல்லாஹுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்போ இந்த
வசனத்தை அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஓதி காட்டுறாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் நில குலைஞ்சு போயிடுறாங்க. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த வசனத்தை ஓதி காமிச்சோன்னு என்னுடைய கால்கள் தரையிலிருந்து வலுவிழந்து போயிருச்சு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை, அப்படி நில குலைஞ்சு போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்கு வந்த பிறகுதான், இந்த மதீனாவு வந்து ஒரு ஒளிமயமான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு மதீனத்துல் முனவரான் பெயர் வந்துச்சு, அவர்கள் இந்த மதீனாவுக்கு வந்த அந்த நாளை விட ஒரு ஒளிமயமான நாளை நாங்கள் பார்க்கல. அதே போல அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாளை விட ஒரு இருளான ஒரு நாளை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் திங்கட்கிழமை மரணிக்கிறாங்க. அடுத்து யார் கலீஃபான்றது முடிவு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. பேசினா அடுத்து வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க கலீஃபாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவெடுத்துறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்களுங்களாம் போயிட்டு குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபலுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்று பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து புரட்டி போடுவாங்க. அப்போ சுக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தண்ணி ஊற்றுவாங்க. அந்த நேரத்தில் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய நெஞ்சோடு அவங்க நெஞ்சின்மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியாக குளிப்பாட்டியது யார் தெரியுமா? அறிவின் ஆழ்கடல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இறுதியாக குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி முடித்தோடனே சரி எங்கே அடக்கம் செய்யலான்னோடனே ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வேணாம் வேணாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லியிருக்காங்க, இறை தூதர்கள் எல்லாம் மரணித்தாங்கன்னா எந்த இடத்துல மரணிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்வாங்க, ரசூலுல்லாஹி கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோடனே அப்போ சரி அப்படின்னு அந்த அறையிலே வந்து ஒரு குழியை தோன்றாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அந்த குழியை தோன்றாங்க. தோன்றினவுனே அடுத்து ஒருவர் ஒருவராக போயிட்டு தொழுதுட்டு வந்துடுறாங்க. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அன்சாரி முஹாஜிரின் சஹாபாக்கள், அடுத்து அன்சாரி சஹாபாக்கள், அதுக்கப்புறம் சிறுவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், இப்படி எல்லாருமே தொழுதுட்டு வந்துடுறாங்க. இப்படி அந்த செவ்வாய்க்கிழமை முழுக்க கழியுது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அடக்கம் செஞ்சாங்கன்றது எங்களுக்கு தெரியலை, ஆனாலும் அந்த புதன்கிழமையோடைய அந்த இரவு நண்பகலோடைய அந்த ரொம்ப நைட்டு ரொம்ப இரவில் அப்போ அந்த மண்வெட்டியுடைய சப்தம் கேட்டுச்சு, அதை வச்சு தான் பெண்கள் நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பாருங்களேன். ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வழிகாட்டுதல் என்பதே ஒரு தாய் ஒரு தந்தை தான். இப்படிப்பட்ட தாய் தந்தையரே சிறு வயசுல இறந்துடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் தந்தையர் தான் அந்த குழந்தைக்கு ஒரு நேர் வழி காட்டியே இருப்பாங்க. ஆனா அப்படி தாய் தந்தையர் இல்லாமலும் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் வழியில தான் இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய நற்குணம் என்பது இருந்திருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அந்த அழைப்புடைய பணி வருது, அல்லாஹ் கிட்ட இருந்து அந்த அழைப்பு பணி வந்தோடனே உறங்காமல் கண் விழித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அழைப்பு பணியை செய்கிறாங்க. தனக்கு வந்த அந்த தூதுத்துவத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சொந்த ஊர் தன்னை விரட்டி அடிக்கிறாங்க, மக்கால் அவ்வளவு இன்னல்கள் அவ்வளவு துன்பங்களை சந்திச்சாங்க, சரி மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போனா முழுக்க முழுக்க போர்களா வருது, அவ்வளவு போர்களையும் கடந்து இறுதியாக அந்த அழைப்பு பணி முக்காவாசி எல்லார்கிட்டையும் பரவுது, எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, மக்காவுடைய வெற்றிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிம்மதியா திரும்பி வராங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அந்த அழைப்பு பணி முடிஞ்சு அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய நண்பனை தன்னோடு அழைச்சிக்க விரும்புகிறான். அல்லாஹு அக்பர். கொடுத்த அருட்கொடை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு, அப்பேற்பட்ட அருட்கொடை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் உடலில் இருந்து உயிர் பிரிந்து நாளை மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெற்று நாளை சொர்க்கத்தில் அவர்களுடன் இருந்து அவர்களுடன் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.